இவர்கள் வந்து ஒவ்வொரு தலைவர்களாக சந்தித்து வாழ்த்து பெற்றுட்டு வரும் அந்த அந்த வேலையில் என்னையை சந்திக்க நேரம் கேட்டாங்க. அப்போ ஏன் வீட்டுக்கு வரேன்னாங்க. அது அவ்வளோ சரியாக இருக்காது, என்ன உங்களுக்கு நான் காரணம் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால இல்லை இல்லை, அவங்க என்னை வந்து பார்க்க வேணா, நானே வந்து பார்க்குறேன்னு நான் வந்தேன். அவ்வளோ அது அது வந்து அதை வந்து நம்ம வந்து ஒரு சோசியம் மாதிரி சொல்ல முடியாது, ஆர்வட மாதிரி சொல்ல முடியாது. அது காலம் தான் தீர்மானிக்கணும். அவங்க வந்து என்ன தத்துவத்தை முன்வைக்கிறாங்க, அவங்க எவ்வளோ தூரம் மக்களை ஈர்க்கிறாங்க, மக்களுக்கு அது அந்த அவங்க கொள்கை எவ்வளோ தூரம் பிடிக்கப்படுது, அதுக்கப்புறம் தான் அதை முடிவு செய்ய முடியும். இப்போ எடுத்தவொடனே அதை போய் கணிச்சு சொல்ல முடியாது. ஆமாம், அதில் ஒன்றும் இது இல்லை. நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், ரஜினி வந்து செய்கிறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை, அதை நாங்கள் பார்த்துக்கோன்றோம். நீங்கள் ஒன்று கவனிங்க, மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது எதற்காக? அந்தந்த மொழிவழி தேசியனத்தை அந்தந்த மொழிவழி தேசியனத்தின் மகன் ஆளணுங்கிறது தான். அதில் எல்லாருக்கும், எல்லா தேசியனங்களுக்கும் ஒரு மாநிலம் இருக்குது. அதில் என் மாநிலத்தை வந்து கடந்த அரை நூற்றாண்டுகளாக என் இனம் சார்ந்தவனே ஆளாதனால நாங்கள் எவ்வளோ பின்னடைவு செஞ்சுருக்கணும்னு உங்களுக்கு சொல்லி புரியாது. தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இருக்கா? இப்போ நீங்கள் இங்கே இந்த தெருவில் ஏதாவது தமிழ் இருக்கா? என் தாய்மொழி இருக்கா? எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நிலம், எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம்ங்கிறார் கவிப்பேரரசு வைரமுத்து. இங்கே இருக்கா? அப்போ எல்லாத்தையும் தொலைச்சிட்டு ஒருத்தர் எப்படி நிற்க முடியும்? திராவிட அரசியல் பேசினார்னா நாங்கள் இணைய வாய்ப்பில்லை. ஏன்னா நான் வந்து இந்த திராவிடம்ங்கிறதான் தீய அரசியலின் தொடக்கம்னு நான் நினைக்கிறேன், உறுதியாக நினைக்கிறேன். அது சொல்றாங்க, காலம் போக போக அவங்களுக்கு உணர்த்தும். சார், நாளைக்கு ரஜினி கட்சியை அறிவிச்ச பிறகு அவரை சந்திக்க வாய்ப்பு இருக்கா இல்ல சந்திக்க மறுப்பீங்களா? இவர் என்னை சந்திக்க விரும்பினாரு, நான் சந்திக்கிறேன். இல்ல, இவர் வந்து என்னை சந்திக்க விரும்பினாரு, அதனால நான் சந்திக்கிறேன். அவர் என்னை சந்திக்க விரும்பினா நான் சந்திப்பேன். அது அதுல எனக்கு ஒண்ணும் இல்லை. நான் உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்ட்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.